சோ குட் ஈவினிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னா வந்து வரலாறு. சரியா, வரலாறு அப்படின்னாலே என்ன, எப்போதுமே தகராறு. கரெக்டா, வரலாறுனா தகராறு தானே. ஸோ நீங்க வரலாற்றுல எல்லாம் முழுக்க முழுக்க என்ன தகராறு தான் படிக்கிறீங்க. கலிங்க போர்ல இருந்து ஆரம்பிங்க. சரியா, கலிங்க போர் இந்த வருஷம் கலிங்க வார், அசோகரை வந்து மனமாற்றம் செய்த ஒரு போர், கிமு 261. சரியா, ரைட்டா. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியே என்ன, 321 ஒரு போர், ஒரு யாரு இந்தியா மீது யார் படையெடுப்பா, அலெக்சாண்டர் படையெடுப்பார். சரியா, சோ அப்ப என்னன்னா வரலாறு அப்படின்னாலே என்ன, முழுக்க முழுக்க தகராறுகளை பதிவு செய்து அப்படிதான் இருக்குது. ஆனா வரலாறு அப்படிங்கிறது அது மட்டும் கிடையாது. நம்ம வந்து ஒரு படிக்கும் போது என்னன்னா வரலாறு, அவன் அவனை கொள்றான், இவன் அவனை கொள்றான், முகலாயர் வரும்போது என்ன அலாவுதீன் கில்ஜி, அலாவுதீன் கில்ஜியை கொள்றான், இந்த மாதிரியான விஷயங்கள். அதுக்கப்புறம் என்ன, இங்கே ஒருத்தருக்கு ஒருத்தங்க என்ன, சங்க காலத்தை எடுத்துக்கோங்க, சேர சோழ பாண்டியர்களுக்கு இடையே என்ன ஒரு போட்டி, சண்டை சச்சரவு, இந்த மாதிரியா நிறைய போர்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயம். நான் வரலாறு தகராறு அப்படிங்கிறது ஒரு விளையாட்டுக்காக சொன்னது, ஆனா அது இல்ல. வரலாறுல என்ன, தகராறுகளும் உண்டு, சில செய்திகளும் உண்டு. வரலாறு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து நமக்கு முன் வாழ்ந்த சமூகம் வந்து எந்தெந்த காலகட்டத்தில் எப்படி எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கை என்ன ஒரு பதிவு செஞ்சு வச்சதுதான் என்ன. சரியா, ஓகே. ஸோ இப்போ வரலாறு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு நமக்கு என்ன விதமான ஆதாரங்கள்லாம் நம்ம சொல்றோம், எதெல்லாம் வச்சு ஆதாரமா நம்ம பேசுறோம், செப்பேடுகள், கல்வெட்டுகள், இலக்கியங்கள், பிற நாட்டினருடைய என்ன குறிப்புகள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னா வரலாற்றுல வந்து நம்மளுடைய ஆதாரங்களை, வரலாற்று த சோர்சஸ் ஆஃப் த ஹிஸ்டரி அப்படின்னா இதுதான். நீங்க வரலாறுல வந்து எடுத்துக்கோங்க, எந்த பாடம் இருக்கட்டும் முதல்ல என்ன இந்த ஆதாரங்களை அடிப்படையாக வச்சுதான் என்ன அடுத்தடுத்த பாடங்களுக்கே நகர்வாங்க. அதுக்கப்புறம் தான் என்னன்னா வருவாங்க, பழைய கற்காலம், புதிய கற்காலம், இடைக்கற்காலம், செம்பு காலம், இரும்பு காலம், நவீன காலம், இப்படிங்கிற விதம் இது மாதிரி புரியும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், வரலாறு அப்படிங்கிறது என்ன, உருவாக்கப்படுகிறதா எழுதப்படுகிறதா, விட்டு சென்றிருப்பாங்க. என்னன்னா 5000 ஆண்டுகளுக்கு முன்பே நாமெல்லாம் இப்படி இருந்தோம், இப்படி இருந்தோம் அப்படின்னு எந்த விதமான ஒரு என்ன ஒரு அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் எதுவுமே இல்லாம எழுதப்படக்கூடிய விஷயங்கள் தான் என்ன அப்படிங்கிற ஒரு அடிப்படையிலே வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்ப நம்ம வந்துடலாம். இப்ப வந்து கீழடி அப்படிங்கிறது என்ன, கீழடி கிமு 6ஆம் நூற்றாண்டில் இருந்த ஒரு நகர நாகரிகம். இட் இஸ் குட். நான் எதிர்பார்த்ததோ சொல்லிட்டீங்க ஓரளவுக்கு. தட்ஸ் அர்பன் சிவிலைசேஷன், ஒரு நகர்ப்புற நாகரிகத்தை கொண்ட ஒரு இடம்னா என்ன அப்படின்னா வந்து கீழடி அப்படிங்கிறது. ஸோ அந்த காலகட்டத்தில் நகர்ப்புறம் அப்படிங்கிறது தான் என்ன ஒரு மிகப்பெரிய விஷயம். சரியா, இப்போ நீங்கள் பழங்காலகட்டத்தை எடுத்துக்கோங்க, சுமேரியா, எகிப்து, மெசபடோமியர்கள், இந்த விதமான நாகரிகம் நீங்கள் எடுத்துக்கோங்க, மஞ்சள் நாகரிகம், இது எல்லாமே என்ன ஒரு நகர நாகரிகத்தை கொண்டதல்ல. சரியா, இதற்கு இப்போதே விஷயத்துப்படி இதிலிருந்து என்ன இன்னும் 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி போனாலும் என்ன மெசபடோமியன், எகிப்து, இதெல்லாம் வந்து வரக்கூடியது. ஆனா அந்த இந்த கன்சிந்து சமவெளியுடைய கண்டெம்பரரி சமகால வரலாறுன்னு நம்ம பார்க்கும்போது என்னன்னா அப்ப எல்லா நாடுகளும் என்ன ஒரு ஊரக நாகரிகம், ஒரு கிராமப்புற நாகரிகத்தை கொண்டிருக்கும் போது ஒரு வடிவமைக்கப்பட்ட திட்டமிடப்பட்ட ஒரு நகர்ப்புற நாகரிகத்தை என்ன கொண்டது. அதாவது என்ன கிட்டத்தட்ட வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய அமைப்பு வந்து என்ன, ஐ கேன் கம்பேர் வித் ஒரு ஸ்மார்ட் சிட்டி. ஸ்மார்ட் சிட்டினா என்ன, ஒரு முறையான என்ன கழிவு நீர் வசதி, அங்க என்ன முறையான ஒரு கேளிக்கை, என்ன என்டர்டெயின்மெண்ட்டுக்கான இடம், இந்த விதமான எல்லா விஷயங்களும் என்ன உங்களுக்கு சிந்து சமவெளி காலகட்டத்தில் இருந்தது அப்படிங்கிறது. ஓகே, வித் ரெஃபரன்ஸ் டு த கீழடி வந்துடும். சரியா, ஸோ கீழடியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பொதுவாக பேச எல்லாரும் பரவலாக பேசப்படக்கூடியது என்ன, சிந்து சமவெளியிலிருந்து தான் என்ன தமிழர்கள் இங்கே வந்தாங்களா, இல்லை இங்கேருந்து தான் என்ன தமிழர்கள் அங்கு சென்றார்களா. அப்போ இந்த இடத்துல இன்னொரு கருதுகோள் என்ன அடிபடுது. சரியா, லெமூரியா கண்டம் அப்படிங்கிற சொல்கிறோம் இல்லையா, ஏன் அப்படின்னா லெமூரியா கண்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து ஒன்று இருந்துச்சு, அது கடல் கோளால் மூழ்கிருச்சு, அதுக்கப்புறம் தான் என்ன பிற்கால கடத்துல இந்த மதுரை கபாடபுரம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தோன்றுச்சு அப்படிங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க, சிந்து சமவெளி மக்கள் தமிழர்களாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா, இல்லை தமிழர்கள் தான் என்ன சிந்து சமவெளி மக்களா? தெர் இஸ் அப்படி சொல்றதுக்கு வந்து நமக்கு என்ன போதுமான எவிடன்ஸ். சரியா, பட் நம்ம என்ன யூகம் பண்ணலாம்,
அப்படி யூகம் பண்றதுக்கு என்ன, இந்த கீழடியில் கிடைச்ச விஷயங்கள் என்ன, அதை வந்து என்ன தொடர்புபடுத்துது, புரியுதா? இன்னும் நம்மளால வந்து என்ன உறுதியா சொல்ல முடியாது. ஸோ இந்த கீழடி நாகரிகம் வருவதற்கு இந்த விஷயம் வெளிவரதுக்கு முன்னாடி என்ன பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி என்ன ஒரு டிஎன்ஏ ரிசர்ச் வந்து என்ன வெளியில விட்டாங்க. அதுல என்ன அப்படின்னா வந்து சிந்து சங்கமணியில இருந்து அவங்களுடைய இது அப்படிங்கறது என்ன, தெற்காசியாவை சார்ந்த அவர்களுடைய ஜீன் தான் என்ன இந்த சிந்து சங்கமணி நாகரிகத்துல வந்து காணப்பட்டது அப்படிங்கறத ஒரு ஜீனை வந்து அப்படிங்கிற மாதிரியான சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கீழடி நாகரிகத்துல கிடைச்ச சில எழுத்துக்கள் அந்த என்ன சுருதி சாரி அந்த என்னது சித்திர எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த எழுத்துக்கள்ல வந்து ஒரு ஆறு எழுத்துக்கள் என்னன்னா சிந்து சமோடி நாகரிகத்துல இருந்த எழுத்துக்களும் இந்த எழுத்துக்களும் ஒன்று, ஒரே விதமான ஒரு குறியீட்டை வந்து குறிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அங்கேயும் நகர நாகரிகம் இருந்திருக்கு, இங்கேயும் நகர நாகரிகம் இருந்திருக்கு, அங்கே என்ன சுடுகாடு அந்த மாதிரி எந்த விஷயம் இல்லை, கீழடியில என்ன இதெல்லாம் கண்டுபிடிக்கப்படல, இந்த விதமான சில ஒற்றுமைகளை வைத்து என்ன இதெல்லாம் வந்து வந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஹைபோதிசிஸ், ஹைபோதிசிஸ்னா என்ன ஒரு கொள்கையை வந்து முன்வைக்கிறது. ஸோ அந்த கொள்கையை வந்து உறுதிப்படுத்துறதுக்கு என்ன அப்படின்னா வந்து நமக்கு என்ன இன்னும் நிறைய ஆதாரங்கள் வேண்டும், சரியா? கண்டிப்பா நம்ம எல்லாரும் பெருமைப்படக்கூடிய விஷயம்னா கீழடி அப்படிங்கிற எந்த விதமான மாற்றம் கிடையாது. பட் இன்னும் ஆதாரங்கள் இருந்துன்னா என்ன, இந்த ஒட்டுமொத்த துணைக்கண்டத்தையே நம்ம தான் என்ன நம்ம தமிழ் நம்ம இன்னும் அங்கிருந்து வந்திருக்கணும் இல்லை இங்கிருந்து போயிருக்கணும், எதுவாக இருந்தாலும் நாம நாம தானே. ஸோ இங்கிருந்து வந்திருக்கோம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது, இல்லை இங்கிருந்து போனாலும் கிடையாது, எதுவாக இருந்தாலும் நாம நாம தான். ஸோ அதில் பல விதமான குழப்பங்கள் பேச்சுக்கள்லாம் போய்கிட்டு இருக்கு, அப்படிலாம் இல்லை இதெல்லாம் சொல்ல முடியாது, உங்ககிட்ட குறையான எவிடன்ஸ் ஒரு கான்ட்ரவர்சி போய்கிட்டு இருக்கு. சுத்தந்திவங்க கீழடியை பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு கேள்வி கேட்கலாம், சரியா? அது ஒரு நகர்ப்புற நாகரிகம். அதுக்கப்புறம் கிடைக்கப்பட்ட அந்த பானை இருக்கு இல்லையா, அதில் உள்ள சித்திர எழுத்துக்கள்லாம் என்ன, ஏதோ விஷயங்கள் இருப்பதை என்ன தொடர்புபடுத்துதான் என்ன, இன்னும் வி நீட் மோர் சோர்சஸ் ஆதாரங்கள் அப்படிங்கிறது வேணும் அப்படிங்க, சரியா? ஓகே. ஸோ வரலாறு நம்மளை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் என்ன குரூப் ஒன்ல வரலாறு தான் தானே கேள்வி கேட்கலாம். குரூப் ஒன் அப்படின்னா வந்து ஒரு 30-35 கேள்வி காரணமாக எதிர்பார்க்கலாம், ஒரு தோராயமா என்ன ஒரு 30 கேள்வி வச்சுக்கோங்க. அதே இது என்ன குரூப் 2-4 இதுலாம் என்ன ஒரு 15-20 கேள்வி வரைக்கும் நீங்க தாராளமா வச்சுக்கலாம், சரியா? இந்த வரலாறு அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா உங்களுக்கு குரூப் 2ல என்ன தென்னிந்திய அரசியலில் மட்டும்தான் வரலாறு ஆரம்பிக்கும், குரூப் 1லையும் குரூப் 4லையும் மட்டும்தான் என்னன்னா பழந்த ஆன்சியன் இந்தியா பண்டைய இந்தியா இருக்கு இல்லையா அதனுடைய சிலபஸ் பாடம் அப்படிங்கிறது நமக்கு உண்டு. நீங்க வரலாறு வந்து எப்போதுமே என்ன ஒரு தகவலுக்காக படிக்கிறது அப்படிங்கிறத காட்டிலும் அவங்க எப்படி வாழ்ந்துருக்காங்க அந்த அடிப்படையில் அண்ணன் அப்ரோச் பண்ணீங்கன்னா என்ன வரலாறு அப்படிங்கிறது என்ன மறக்காது, அந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர் கூட என்ன உங்களால் வந்து எளிமையா வந்து ஞாபகம் வச்சுக்க முடியும், சரியா? ஸோ சங்ககாலத்துக்கு பின்னாடி யாரு கிளப்பர்கள் பல்லவர்கள் பிற்கால சோழர்கள் பிற்கால பாண்டியர்கள் விஜயநகர பேரரசு முகலாயர்கள் பிரிட்டிஷ் இந்த மாதிரி என்ன உங்களால் தொடர்ச்சி சொல்ல முடியும். ஆனால் அதை நீங்கள் எப்படி இது பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்தான், வரலாற்றை பொறுத்த வரைக்கும் மாட்டீங்கன்னா எப்போதுமே நான் ஒரு 15 எடுக்கணும் அதுக்காண்டி படிக்கிறேன்னு படிக்காதீங்க, நிறையா விஷயத்தை என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு படிச்சிங்கன்னா இட் வில் பி குட் அண்ட் கிரேட், சரியா? ஸோ நம்ம உலக டாபிக் வந்து கிளாஸ் பண்ணி, சரியா? ஸோ ஆன்ஷியன் இந்தியா பழங்கால இந்தியான்னு ஆக்சுவலாக கீழடி பற்றி நிறையா பேசல, சரியா? ஸோ பேசணும்னா சொல்லலாம், ஏன் வந்து அங்கே ஒரு பெரிய வேறுபாடு இருக்கு அப்படிங்கிறது இந்த கிட்டத்தட்ட வந்து என்னன்னா சிந்து சமணி நாகரிகத்துக்கும் கீழடிக்கும் இடையில என்ன ஒரு 1900 வருஷம் என்ன கேப், அப்போ அது என்னாச்சு அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கு ஒன்று. அதுக்கப்புறம்னா அந்த காலகட்டத்தில் வந்து செம்பு காலம் இரும்பு காலம் வரும், தமிழ்நாட்டில் வந்து என்னன்னா ஒரு காலம் வராமல் நேரடியாக என்ன அடுத்த கட்டத்துக்கு வந்துடும். ஸோ அது ரெண்டு விஷயங்கள் வந்து என்ன ஒரு முன்னும் பின்னமாக இருக்கும். ஸோ நிறைய பேசலாம் பட் உபதை டைம்ல ஓகே நம்ம சப்ஜெக்ட்ல போயிடும், சரியா? ஸோ பழங்கால இந்தியா அப்படின்னா வந்து என்ன கட்காலத்துக்கு முன் இல்ல வரலாற்று காலத்துக்கு முந்தைய காலத்துல இருந்து என்ன கிட்டத்தட்ட வந்து 7வது நூற்றாண்டு வரைக்கும், சரியா? அசோகர் இல்லையா அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து பழங்கால இந்தியா அப்படிங்கிற ஆன்சியன் கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் 7வது நூற்றாண்டுல இருந்து யாரு பிரிட்டிஷ் வருவது வரைக்கும் என்ன இடைக்கால இந்தியா மிடிவெல் இந்தியா அப்படிங்கிற வகைகளை ஒரு வரையறைக்குள்ள கொண்டு வரலாம். பிரிட்டிஷ் வந்ததுக்கு அப்புறம் என்ன பிரிட்டிஷ் அந்த இருந்து 1947 வரைக்கும் மாடர்ன் இந்தியான்னு கொண்டு வரலாம். மாடர்ன் இந்தியாவிலே வந்து 1885 வரைக்கும் என்ன மாடர்ன் இந்தியா, அதுக்கப்புறம் என்ன எப்படி பிரிக்கலாம் நீங்க ஐயனா இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் இல்ல ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் என்ன ஹிஸ்டரி பிரிக்கலாம். 1947 அப்புறம் எப்படி பிரிக்கலாம் த கண்டெம்பரரி இந்தியா இல்ல இந்தியா சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ், அதாவது வந்து சமகால இந்தியா வரலாறு. 1947 இருந்து இந்திய காலகட்டம் வரை உள்ள பகுதியை எப்படி பிரிச்சுக்கலாம் நீங்க சமகால இந்திய வரலாறுன்னு பிரிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஹிஸ்டரி பார்க்கலாம் டாபிக் கிளாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து முதல்ல சொல்லுவேன் இந்த இருந்து அதிகமான கேள்வி வரக்கூடிய பகுதியாக எப்போதுமே எது இருக்கும் அப்படின்னா வந்து ஐஎன்எம் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் இருக்கு இல்லையா விடுதலை போராட்ட வரலாறு, அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா
இந்த சமூக சமைச்சு தேகம் இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த பதில் என்ன அதிகமான கேள்விகள் அப்படிங்கிறது கேட்கப்படும். ஓகே, சோ ஆன்சர் பழங்கால இந்தியா, இது வந்து ஏலியஸ்டிக் கொடுத்தது பாலியோலிதிக் நியோலிதிக் சரியா. சோ இதை பொறுத்து பழங்கற்காலம் புதிய கற்காலம் அப்படிங்கிறது ஃபேக்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் பேர்ஸ் மட்டும் தான் கேட்பாங்க சரியா. அதுக்கப்புறம் இந்திய வரலாற்றினுடைய ஆதாரங்கள் அப்படிங்கிறது கேட்கலாம் சரியா. சோ இது இப்ப இதை பாத்தீங்கன்னா சக்கரை எந்த காலகட்டத்தில் கண்டுபிடிச்சான், புதிய கற்காலமா பழைய கற்காலமா, சிக்கிமுகி கல்விகள் வந்து எந்த காலத்துல கண்டுபிடிச்சான், இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிற கேள்வி அப்படிங்கிறது என்ன உங்களுக்கு இந்த இதுல கேட்கப்படும் சரியா. அடுத்தது பாத்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம் சரியா. சிந்து சமவெளி நாகரிகத்தை பொறுத்த வரைக்கும்னா இந்த சில குறிப்பிட்ட தலைப்புகள் இருந்தால் என்ன உங்களுக்கு குவஷன்ஸ் ஃப்ரேம் ஆகும். குறிப்பாக வந்து ஆன்சியன் இந்தியாவில் இருக்கும் ஆன்சியன் அண்ட் மிடிவல் பழங்கால இடைக்கால இந்தியாவில் வந்து கலை கலாச்சாரம் பண்பாடு நிர்வாகம் இலக்கியம் இது தொடர்பான விஷயங்கள் இருக்கு இல்லையா, இதுல இருந்தும் அதிகமான கேள்வி வரும். நீங்கள் குவஷின் பேப்பர் நல்லா டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டர் எல்லா டைம் கேட்க மாட்டாங்க, இயரும் கேட்க மாட்டாங்க, சில இந்த விஷயங்களை கேட்பாங்க. அவங்களுடைய நிர்வாக முறையில் ஒரு ஏதாவது ஒரு பேரை கொடுத்துட்டு சபா சமிதி அது வேத காலத்தில் வரும் எடுத்துக்காட்டு சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை இங்கே நகர்ப்புற நாகரிகத்தில் வந்து என்ன விஷயம் என்ன வித்தியாசம் வந்து காணப்பட்டது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் கேட்பாங்க. ஸோ முதல்ல வந்து இன்வென்டர்ஸ் அப்படிங்கிறது கேட்பாங்க. இப்போ கூட கேட்டிருந்தாங்க இல்லையா 1922 ஆடி பானரி எந்த நேரத்தை கண்டுபிடிச்சார் அப்படின்ட்டு. ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட நிறைய நகரங்கள் இருக்கு, காலிபங்கன் லோத்தல் ராக்கி கடி அரப்பா மொகஞ்சதரோ இந்த மாதிரியான இடங்களை யாராவது கண்டுபிடிச்சா எந்தெந்த வருஷம் கண்டுபிடிச்சாங்க அதனுடைய பேர்கள் அடிப்படையில் கேள்விகள் கேட்கப்படலாம். அதுக்கப்புறம் அர்பானைசேஷன் சரியா, இந்த நகரத்தினம் தொடர்பாக வந்து அங்கே என்ன விதமான அமைப்புகள் இருந்துச்சு, அந்த ஊர் அமைப்புகள் அந்த ஊரில் கழிவுநீர் கால்வாய் இருந்துச்சா இல்லை வேற விதமான என்ன விதமான அமைப்புகள் அந்த மாதிரியான கேள்வி கேட்கப்படலாம். அதுக்கப்புறம் பிலீஃப்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ் அவங்களுடைய நம்பிக்கை மற்றும் பழக்க வழக்கங்கள். இப்போ கேட்டிருந்தாங்க இல்லையா ஒரு கேள்வி குரூப் 4 அவங்களுக்கு புதைக்கும் வழக்கம் இருந்ததா இல்லையா, இல்லை அங்கே குதிரை இருந்துச்சா இல்லையா இந்த மாதிரியான விஷயங்கள். அதுக்கப்புறம் அவங்களுடைய எக்கனாமிக் அவங்களுடைய பொருளாதாரம் வர்த்தகம் வேளாண்மை அங்க வந்து என்னென்ன பயிர் வந்து பயிரிட்டான்னு கேட்பாங்க தெரியுமா, பார்லியா பார்லியா பயிரிடுவாங்க அப்போ. சோ கோதுமை பயிரிட்டாங்களா பருத்தி பயிரிட்டாங்களா இந்த மாதிரியான விஷயங்கள் இதுல ஃபேக்சுவலா. முத முதல்ல பருத்தி பயிரிட்டது யாரு என்ன சொல்லி பீப்புள் தான் சரியா. நீங்க புக்ல ரீட் பண்ணுங்க அதெல்லாம் இருக்கு சரியா. என்ன அப்படின்னா இந்த மாதிரியான கேள்விகள் அப்படிங்கிறது கேட்கப்படும். அதுக்கப்புறம் ஆர்ட்ஸ் அவங்களுடைய கலை வடிவங்கள் கலை வடிவங்கள்லாம் என்ன அவங்களுடைய நடனம் இசை ஏதாவது இருந்துச்சுன்னா இது. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஆபரணங்கள் சரியா, அந்த காலத்தில் என்ன பெண்களுக்கு போடுறதுக்கான ஆபரணங்கள்லாம் என்ன அங்கே கண்டுபிடிக்கப்பட்ட அந்த மாதிரி விஷயங்கள். அதுக்கப்புறம் ஹரப்பான் கல்ச்சர் அவங்களுடைய நாகரிகம் எப்படி இருந்தது அப்படிங்கிறது அவங்க கடவுளை வழங்கினாங்களா இல்லையா அப்படின்னா. அதுக்கு அப்புறம் இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் அங்கே கிடைச்சதுல பொருட்கள் இப்போ நாட்டியம்மங்கையினுடைய சிலை எங்கே கிடைச்சது எங்கே கிடைக்கல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னா வந்து இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தில் இந்த குறிப்பிட்ட தலைப்புகள் இருந்து என்ன நமக்கான கேள்விகள் அப்படிங்கிறது கேட்கப்படும். அதுக்கப்புறம் வேத காலத்துக்கு வேத காலம் சரியா, வேத காலம் என்ன இதெல்லாம் குரோனாலஜிக்கல் ஆர்டர் ஞாபகம் சிந்து சமவெளி பின்தொடரக்கூடிய வேத காலம் ஆகும் சரியா. இப்ப பிரச்சனை என்ன இப்ப சிந்து சமவெளி மக்கள் பூர்வீகம் தெரிஞ்சிருச்சு சரியா, ஆனா என்ன அப்படின்னா வந்து இந்த நாகரிகம் எப்படி அழிஞ்சது எங்கிருந்து வந்தாங்க அவங்க தான் ஆரியர்களா, ஆரியர்கள் இங்கிருந்த ஒரு இங்க ஒரு இந்த ஆர்ஜின்ஸ் அவங்களுடைய பூர்வீகமே என்ன இந்தியாவா இல்ல என்ன ஐரோப்பாவிலிருந்து என்ன இந்தியாவுக்கு வந்தவங்களா அப்படிங்கறத என்ன பெரிய விஷயம். இந்த விஷயம் தான் என்ன வட இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன எப்போதுமே வந்து ஒரு ஒரு உரசல் சரியா இருந்துகிட்டே இருக்கு இல்லையா. ஆரியர்கள்னு சொல்றாங்க சரியா, நம்ம என்ன திராவிடம் சொல்றோம் ஒரு இனத்தின் பெயர்ல சொல்றோம் சரியா. திராவிடம் அப்படிங்கிறதுல நிறைய விஷயங்கள் சரியா. இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து திராவிட நாகரிகம்ங்கிறாங்க தமிழ் நாகரிகம் அப்படிங்கிறாங்க சரியா. ஸோ திராவிட நாகரிகம்னா தமிழ் நாகரிகம் தமிழ் நாகரிகம் தான், ஏன்னா திராவிடம் வந்து எதுல இருந்து பிறந்தது தமிழ்ல இருந்தா பிறந்தது. ஸோ கண்டிப்பா நம்ம வந்து எதை சொன்னோம் தமிழ் நாகரிகம் தமிழர் நாகரிகம் தான் என்ன நம்ம கண்டிப்பா சொல்லணும் சரியா. தமிழ் திரமிழ திரவிட திராவிடம் அப்படிங்கிற விஷயம் வந்து வரும் சரியா. அந்த சொல்லே வந்து அது ஒத்துக்கிட மாட்டாங்க அவங்களுக்கு இதை தெரிஞ்ச சொல்ல மாட்டாங்க ஏன்னா தமிழ் ஏன்னா தமிழ்ல இருந்தா என்ன திராவிடம் அப்படிங்கறது வந்துச்சு தமிழ் திரமிழ அப்படிங்கிற மாதிரி ஈரா சொல்லுவார் இல்லையா அதை அடிப்படையாக வச்சுதான் வரும். வேதகாலத்தை பொறுத்த வரைக்கும் ரிக்வேத காலம் இல்ல முன்வேத காலம் அதுக்கடுத்து என்ன பின்வேத காலம் இந்த ரெண்டு காலகட்டத்தில் அவங்களுடைய சமூக அமைப்பு முறை சரியா. அதுக்கப்புறம் அவங்களுடைய நிர்வாக முறை ஜனா சமிதி அதுக்கப்புறம் என்ன ஒரு பேர் இருக்குமே சாரி மண்ணுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்களே அந்த மந்தமான விஷயங்கள் அவன் யார் என்ன அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அவங்களுடைய இலக்கியங்கள் சரியா, ரிக்வேதத்தில் வந்து காயத்ரி மந்திர எத்தனை பாட்டில் இருக்கு இல்லை பின்வேத காலத்தில் வந்த பாடல்களில் வந்து எந்தெந்த பாடல்கள் எதை பற்றி அதெல்லாம் பேசுது. அதுக்கப்புறம் சில சில குறு இலக்கியங்கள்லாம் இருக்கும்
அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கேள்வி வரும், சரியா? அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் ஆஃப் உமன், முற்கால கட்டத்தில் கார்கி மைத்ரேயி எப்படி இருந்தாங்க, பிற்கால கட்டத்தில் என்ன லோபமுத்ரா அசோவா பண்றவங்கலாம் எப்படி இருந்தாங்க அப்படிங்கறதெல்லாம் என்ன, இந்த விஷயங்கள். அதுக்கப்புறம் அவங்களுடைய கடவுள் நம்பிக்கைகள், அவங்க பயிர், அவங்களுடைய வர்த்தகம், அவங்களுடைய வேளாண்மை, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், விலங்குகள், அதுக்கப்புறம் அவங்க பயன்படுத்தின ஏதாவது விஷயங்கள் இருக்குன்னா அது அந்த மாதிரியான கேள்வி அப்படிங்கிறது கேட்கப்படும். அதுக்கப்புறம் மௌரிய காலகட்டம், மௌரிய காலகட்டம் தான் என்ன, மௌரியர், மௌரிய பேரரசு யாரு, யாருடைய காலம், அசோகர், த கிரேட் அசோகர், சரியா? சோ அலெக்சாண்டர், இதுல ஆரம்பிக்கும் போது அலெக்சாண்டர் நேஷனல் ஆரம்பிக்கும், சரியா? அதுக்கப்புறம் தான் யாரு, அதுக்கடுத்து இதுல நிறைய வரும், பட் நேரத்தில் மௌரிய நிக்கல என்ன பண்ணணும், சரியா? இதுக்கு முன்னாடி மகாஜனபதங்கள் அப்படிங்கிற தனி பாடம் கொடுத்துருப்பாங்க, சரியா? மகாஜனபதங்களுக்கு அடுத்து தான் என்ன, மௌரிய பேரரசு அப்படிங்கிறது வரும். நீங்க எந்த டெக்ஸ்ட் புக்னா எடுத்துக்கோங்க, அந்த ஆர்டர்ல வரும். பட் நான் டாபிக் கிளாஸ்ஃபை பண்ணும்போது, ஸோ என்னுடைய கம்ஃபர்டபுளுக்காக என்ன அப்படி இருந்து சரியா? ஸோ அலெக்சாண்டருடைய படையெடுப்பு, அப்போ இந்தியாவில் இருந்த போரஸ் அப்படிங்கிற ஒரு மன்னர் இருக்கும், அவனை பத்தின விஷயம், அதுக்கப்புறம் செல்யூகே சிங்கர் இருக்கார் இல்லையா, அவரை பத்தின விஷயம் எல்லாம் வரும். அதுக்கப்புறம் மகாஜனபதங்கள், இந்த மகாஜனபதங்களை பொறுத்த வரைக்கும் என்ன, எப்படி கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னா வந்து அவங்க ஒரு அவங்களுடைய தலைநகரத்தை கேட்பாங்க, அவங்க யாருடைய கண்டெம்பரரி, அவங்க பின்பற்றின சமயம் இது புத்தமா சமணமா, இந்த மகாஜனபதத்துடைய கண்டெம்பரரி தான் என்ன அப்படின்னா வந்து புத்த சமண சமயங்கள், சரியா? இது வேத காலத்தினுடைய முடிவுல வந்து என்ன, அந்த வேத காலத்துல பின்பற்றப்பட்ட அந்த சமய நடவடிக்கைகளுக்கு எதிராக சொன்னதான் என்ன, புத்தம் சமணம், சரியா? இப்ப நீங்க தமிழ்நாட்டில் கூட பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் என்ன இருக்கு, புத்த சமணம்லாம் பழங்காலத்துல உள்ளதெல்லாம் கிடைக்கும், சரியா? இப்ப நீங்க பார்த்து சங்க இலக்கியங்கள் நிறைய எடுத்துக்கணும், யார் எழுதியிருக்காங்க, புத்தர்கள் சமணர்கள் தான் இருக்காங்க, சரியா? உண்மையா இல்லையா? சிலப்பதிகாரம் யாரு, இளங்கோடிகள் யாரு, சமணங்கள், சிலப்பதிகாரத்தினுடைய கதை என்ன, சரி சிலப்பதிகாரமா, சிலப்பதிகாரம் நார்மலா வரும், மணிமேகலை சிலப்பதிகாரத்துல வந்து பேசப்பட்டது என்ன, இதை பத்தி இந்த மதத்தை பத்தி என்ன பேசுவாங்க, சோ இதெல்லாம் என்ன இதுல வரும். சோ அடுத்து வந்து அசோகருடைய மௌரிய பேரரசை பொறுத்த வரைக்கும் இந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சில பேர் இந்த மன்னர்களுடைய பேரை குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல படிக்க முயற்சி பண்ணுவீங்க. ஸோ உங்களால் எவ்வளவு தூரம் படித்து ஞாபகம் வச்சுக்க முடியும்னா அதை நீங்கள் ஃபஸ்ட்டு ரிஸ்க் எடுக்கலாம், இல்லை நீங்கள் எவ்வளோ தான் ப்ரிப்பேர் பண்ணாலும் ஒன்ஸ் என்ன அது மறக்க தான் செய்யும் அப்படிங்கிற சொல்லி ஸ்கிப் பண்ணிடலாம். அந்த ஒரு க்வெஸ்டனுக்காக என்ன நீங்கள் ரொம்ப போட்டு டம்ப் பண்ணிட்டு இருக்கக்கூடாது, இதனுடைய ப்ரொஷன் பதில் சார். ஆனால் இந்த அசோகர் கல்வெட்டு பற்றி என்ன கேள்வி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும், ஒரு கேள்வி கூட என்ன இல்லாமல் இருக்கு. அசோகர் 13வது கல்வெட்டு எதை சொல்லுது, 1வது கல்வெட்டு எதை சொல்லுது, இந்த விஷயத்தை பற்றி எந்த கல்வெட்டு சொல்லிச்சு அப்படிங்கிறதான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவருடைய கல்வெட்டு எந்தெந்த மொழிகள் இருந்துச்சு, பாலி மொழியா, பிராகிருத மொழியா, இதெல்லாம் என்ன, இதுல இருந்து மொத்தம் 13 கல்வெட்டு இருக்குங்க, சரியா? சிறிய பெரிய எல்லாம் சேர்ந்து அதுல இருந்து கேள்வி. அதுக்கப்புறம் இந்த மௌரிய காலகட்டத்தில் உள்ள இலக்கியங்கள் இருக்கு இல்லையா, இலக்கியங்கள் கலை தொடர்பான கேள்வி. அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன், அவருடைய நிர்வாகம், அவர் வந்து அவருடைய ராஷ்டிரம் கூட இந்த மாதிரி ஏதாவது பிரிச்சிருந்தாரா, அதுக்கு தலைவர் யாரு, சேனாதிபதியா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, இதுல இருந்து சமூகத்தர், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்ன இதுக்கு இருந்து கேட்கப்படும். அதுக்கப்புறம் குரோனாலஜிக்கல் ஆர்டர் ஆஃப் ரூலர்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, அசோகர், சந்திரகுப்தர், சந்திரகுப்த மௌரியர், அதுக்கு முன்னாடி ஒருத்தர் வருவார், அதுக்கப்புறம் அசோகர் வருவார், அதுக்கப்புறம் இரண்டாம் சந்திரகுப்தர் வருவார், இப்படின்னுங்கிற விஷயம் என்ன, சந்திரகுப்தர், சந்திரகுப்தர் இப்படி மாறி மாறி வரும், இந்த மாதிரியான குரோனாலஜிக்கல் ஆர்டர். இதை நீங்கள் மன உங்களால் வந்து ஜஸ்ட் மெமரி பண்ணி ரீகால் பண்ண முடிஞ்சதுன்னா இருக்கேன் இருக்கோ, இல்லைன்னா என்ன ஜஸ்ட் சரியா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜெயிசம், புத்திசம், சரியா? புத்த சமண சமயங்கள், சரியா? இந்த புத்த சமண சமயத்தில் ரெண்டோட ஃபவுண்டரை பற்றி, புத்தராக இருக்கட்டும் இல்லைனா யார், மகாவீரர் இருக்கட்டும், இவங்க ரெண்டு பேரை பற்றினே கிளியரான விஷயங்கள், அவங்க எங்கே பிறந்தாங்க, அவங்க வந்து எப்போ வந்து என்ன எந்த ஆண்டு வந்து என்ன வனவாசம் போந்தாங்க, எங்கே அவங்களுக்கு வந்து முத்தி கிடச்சிது, அவங்களோட சிறப்பு பெயர்கள் என்ன, இந்த மாதிரியான விஷயங்கள். அதுக்கப்புறம் எங்கெல்லாம் அந்த புத்த சமண மதம் பரவுது, அதை எந்தெந்த மன்னர்கள் பின்பற்றினாங்க, இந்த கேள்விலாம் கேட்பாங்க. கலிங்கத்தின் காரவேலன் பின்பற்றிய சமண மதம் இது, அசோகர் பின்பற்றினது என்ன இது, அசோகர் வந்து மகாயானத்தை பின்பற்றினாரா, ஹீனயானத்தை பின்பற்றினாரா, இல்லை எந்தெந்த அரசுகள் சமண மதத்தை ஆதரிச்சது, இந்த சப்போர்ட் ஜெயினிசம், எந்தெந்த அரசுகள் வந்து சமண மதத்தை வந்து எதிர்த்துச்சு, இல்லை புத்த சமயத்தை ஆதரிச்சது, இந்த மாதிரியான கேள்விகள், சரியா? அதுக்கப்புறம் ஃபவுண்டர் தொடர்பான கேள்வி, சரியா? இப்போ ஜெயினிசம் 24 தீர்த்தங்கர் இருக்காங்க, அப்போ தீர்த்தங்கரில் முதலாம் தீர்த்தங்கர் ஒரு சின்ன இருக்கும் பாம்பு, 24 தீர்த்தங்கர் ரிஷபதேவர் அவருக்கு ஒரு சின்ன இருக்கும் குதிரை, தாமரை, இந்த மாதிரி இருக்கும். நான் சொல்றதெல்லாம் அப்ராக்சிமேட் கரெக்ட் கிடையாது, தோராயமாக சொல்கிறோம், சரியா? எடுத்துக்காண்டி காட்டி சொல்கிறேன். அப்போ அது தொடர்பான விஷயங்கள், சரியா? இப்போ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது என்னன்னா பேசிக்கலாம் சில விஷயம் என்ன உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கும், இதில் இல்லாத விஷயங்கள் என்ன, ஹேவ் டு ரெஃபர் இந்த இந்தியா இருக்கும், சரி இந்தியா இருக்கும் இல்லை அரிகனார் ரூசன், சரியா? ஓகே, ஸோ அது தொடர்பான விஷயம். அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ், ஈவெண்ட்ஸ்னால் என்ன, அந்த மாநாடுகள், சரியா?
முதல் மாநாடு எங்க நடைபெற்றது, இரண்டாம் மாநாடு எங்க நடைபெற்றது, மூன்றாம் மாநாடு எங்க நடைபெற்றது புத்த சமயத்துல, அதே மாதிரி சமண சமயத்துல முதல் மாநாடு இரண்டாம் மாநாடு புத்த சமயத்துல நாலு நடக்கும், சமணத்துல ரெண்டு நடக்கும் சரியா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த எந்தெந்த மாநாட்டில் வந்து பிரிவு ஏற்பட்டது மகாயானம் கீனியான் இது படிச்சு, அதுக்கப்புறம் சமணத்தை பொறுத்த வரைக்கும் திகம்பரர்கள் சுவேதம்பரர்கள் அப்படிங்கிறது உண்டு சரியா, திசையை ஆடையாக கொண்டவர்கள் வெள்ளை ஆடை உடைஞ்சவர்கள் அப்படிங்கிறதுலாம் அது உண்டு. அதுக்கப்புறம் இலக்கியங்கள் சரியா, இந்த இலக்கியங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த புத்த சமயத்தையோ இல்லை சமண சமயத்தையோ மையமாக வச்சுமே நிறைய இலக்கியங்கள் வந்திருக்கும். மகாவம்சம் தீபவம்சம் இந்த மாதிரி நூல்கள்லாம் இருக்கு இல்லையா, அது இலங்கையில் உள்ளதான இது என்ன, அது இந்திய வரலாற்றை பற்றி என்ன அது வந்து பேசும் சரியா, அதெல்லாம் நமக்கான சோர்ஸ். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள். அதுக்கப்புறம் குப்தகாலம், குப்தகாலத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியர்களுக்கும் சாரி இந்தோ கிரேக்கர் அவங்க யார் அப்படிங்கிறது, அதுக்கு பின்னாடி என்ன குஷான் வருவாங்க, ரெண்டு அவங்களுடைய கலை இலக்கியம் வரலாறு சமூகம் தொடர்பான சரியா. நீங்க மௌரிய பேரை சொன்னதுக்கு அப்புறமே என்னன்னா இந்த ரிலிஜன் தொடர்பான விஷயங்களை படிச்சுக்கணும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து இதுல ஒவ்வொரு இடத்துல என்ன அந்த அவங்க பின்பற்றக்கூடிய அந்த நடைமுறைகள் கஸ்டம்ஸ் ட்ரெடிஷன்லாம் என்ன மாறும் அதனால. ஓகே, அதுக்கப்புறம் வந்து அர்ச்சகம் அவருடைய என்ன நிர்வாகம், இதுதான் என்ன அப்படின்னா வந்து பழங்கால இந்தியா. இதுல கேள்வியில் வந்து மூன்று பதிகள் வரும், இந்து சமூக நாகரிகம், மௌரிய பேரரசு, புத்த சமண சமயம், அதுக்கப்புறம் என்ன வேதகாலம். இந்த நாலு தான் மெயின் ஏரியாவாக இருக்கும். இந்த நாலு கிளியராக படிச்சிட்டோம் அப்படின்னா என்ன உங்களால் மெஜாரிட்டி ஆஃப் த குவஷன்ஸ்க்கு என்ன உங்களால் கண்டிப்பாக ஆன்சர் பண்ண முடியும் சரியா. ஸோ இப்போ அதை டீட்டெயிலாக பார்க்கும்போது என்ன இதெல்லாம் இதுக்குள்ளே இருக்கா இருக்கா அப்படிங்கிற விஷயம் வரும், இன்னும் நீங்கள் இது பண்ணுங்க சரியா. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இடைக்கால இந்தியா. இடைக்கால இந்தியா, இடைக்கால இந்தியா அதுக்கு வருஷங்கள் இருந்து எது வரைக்கும் ஐரோப்பியர்கள் வருகைக்கு முன்னாடி வரைக்கும், பிஃபோர் த அட்வென்ட் ஆஃப் யூரோப் சாரி யூரோப் சாரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் முன்னாடி வரைக்கும் என்ன கிட்டத்தட்ட 1600 1600 முன்னாடி வரைக்கும் என்ன இந்த விஷயம். ஓகே, அதுல வந்து முதல்ல வருது யாருன்னா அரேபியர்கள் மற்றும் துருக்கியர்களுடைய படையெடுப்பு இருக்கு இல்லையா, அது அதுல வந்து கஜினி கோரியுடைய படையெடுப்பு, அதுக்கப்புறம் ராஜபுத்திரர்கள் இருக்காங்க இல்லையா அவங்கள பத்தின நிர்வாகம், அங்க உள்ள பெண்களுடைய நிலை, அங்கே பின்பற்றின சம் இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது கேட்கப்படும். அதுக்கப்புறம் டெல்லி சுல்தான் வராங்க, டெல்லி சுல்தான் வந்து கேள்வி இல்லாமல் இருக்குமா என்ன மகளோ டெல்லி சுல்தானோ இந்த ரெண்டுமே இல்லாமல் என்ன ஒரு கொஷின் ஃப்ரேம் ஆகவே ஆகாது, அது குரூப் ஒன்னாக இருக்கலாம் டூவாக இருக்கலாம் வாட் எவர் இட் இஸ் பட் என்ன கண்டிப்பாக அதில் இந்த கேள்வி அப்படிங்கிறது கொஞ்சம் சரியா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம் தொடர்பானது, அவங்களுடைய அரசியல் மற்றும் சமூக நிலைமை இந்த அண்ட் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா சுல்தானை பொறுத்த வரைக்கும் என்ன இந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர் ரொம்ப முக்கியம், முதல்ல எந்த வம்சம் இருந்துச்சு அடிமை வம்சமா கில்ஜி வம்சமா துக்ளக் வம்சமா இன்னும் அஞ்சு வம்சம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான அந்த இதில் மட்டும் நான் கண்டிப்பாக எல்லாரும் என்ன பண்ணுவேன் இந்த குரோனாலஜிக்கல் ஆர்டரை வந்து ரெஃபர் பண்ண சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் இது பண்ணிக்கணும் சரியா. அதுக்கப்புறம் தான் அவருடைய அதுக்கப்புறம் அவங்களோட நிக் நேம்ஸ் சரியா, இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு என்ன புனைப்பெயர்கள் இருக்கு, நிக் நேம்ஸ்னா புனைப்பெயர்கள், லபாக்ஷனா யாரு லபாக்ஷானா யாரு லட்சங்களை அளித்தருவர் குத்பிதீன் ஐபக். ஸோ அப்போ என்ன இந்த மாதிரியான சில சிறப்பு பெயர்கள் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு என்ன ஒவ்வொருத்தவங்களுக்கு என்ன ஒரு விதமான சிறப்பு பெயர் இருக்கும், அதை என்ன கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பின்னாடி என்ன உதயநகர பேரை சொல்லணும், உதயநகரை பொறுத்தவரைக்கும் அவங்களுடைய அந்த நாலு இருப்பாருங்க ஆற சங்கம் துழுவம் அதுக்கப்புறம் என்ன நாலு வரும் இல்லையா துருவ ஆரம்பிடு இந்த நாள் இருக்கு, இந்த நாளில் அந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர் படிச்சுக்கோங்க. இதில் ஒவ்வொரு விஜயநகர் வந்து எந்த பிரிவை சார்ந்தவர், அதுக்கு முன்னாடி இருந்தவங்க எந்த பிரிவை சார்ந்தவர் அப்படிங்க இதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் மைனூட்டாக யூ ஹேவ் டு ப்ரிப்பேர். ஓகே, அதுக்கப்புறம் அவங்களுடைய கலை மற்றும் கட்டிடக்கலை சரியா, அவங்க ஆந்திராவிலிருந்து எங்கே தமிழ்நாட்டுக்கு வந்துடுவாங்க, தமிழ்நாட்டிலையும் விஜயநகர பேரரசனுடைய எல்லை எங்கே திருநெல்வேலி வரைக்கும் இருந்தது சரியா. ஸோ நினைக்கலாம் ரொம்ப பக்கம் தான் பட் திருநெல்வேலி வரைக்கும் என்ன அது இருந்தது. ஸோ அங்கே எல்லா கோயில்களும் என்ன இவங்க இது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய நிர்வாகம் இலக்கியம் சரியா, கிருஷ்ணதேவராக ஏற்றிருப்பார் சரியா, அமுக்த மாலியாவா அதுக்கு கிருஷ்ண எழுதிவார். அதுக்கப்புறம் அவருடைய இதுல அஷ்டதி கஜங்களா அது யார் இவங்களுடைய அவை அரசவை வந்து இருப்பாங்க இந்த மாதிரி இலக்கியம் தொடர்பான விஷயம். அதுக்கப்புறம் குறிப்பா கிருஷ்ணதேவராருடைய சாதனைகள் இருக்கு இல்லையா அதை நம்ம கண்டிப்பா we have to refer. ஸோ இதுல இந்தந்த நான் தலை போட்டிருக்கேன் இல்லையா, இதை பின் பாயிண்ட் பண்ணியே நம்ம ஃபோக்கஸ் பண்ணி படித்தாலே என்ன நம்மளால் வந்து எந்த ஒரு கொஸ்டினையும் வந்து விடவே முடியாது, எல்லா கொஸ்டின் இந்த டாபிக்கில் கவரையாது. அதுக்கப்புறம் முகலாய பேரரசு. ஸோ முகலாய பேரரசை பொறுத்த வரைக்கும் என்ன பாபர் இன்வென்ஷன் இதிலிருந்து ஆரம்பிக்கும்,
பாபருடைய படையெடுப்பு, சரியா? சோ அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி உள்ள பொலிட்டிக்கல் அண்ட் சோசியல் எக்கனாமிக் கண்டிஷன், சமூக பொருளாதார அரசியல் நிலைமை, அவங்களுடைய நிர்வாகம், இலக்கியம், கலை, கட்டிடக்கலை, இதுல என்ன இந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர் அப்படிங்கிறது முக்கியம். அதுக்கப்புறம் இந்த காலகட்டத்தில் முக்கியமான போர்கள் நடக்கும் நிறையா, சரியா? அந்த போர்கள் யாருக்கும் யாருக்கும் எந்த இடத்துல அந்த போருக்கு வேற பெயர் எதுவும் இருக்கா, சரியா? அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இதுக்கு முன்னாடி இல்லையா, இதுக்கப்புறமே இந்த டெல்லி சுல்தானுக்கு அப்புறமே என்ன, எல்லா போர்களையும் நீங்கள் அதிகமாக படிக்கணும். படித்ததுக்கு அப்புறம்னா யாருக்கும் யாருக்கும் எந்த ஆண்டு எந்த இடம் அந்த போருக்கு ஏதாவது சிறப்பு பேர் இருக்கா, சரியா? சில பேர் வந்து என்ன, இப்போ தலைக்கோட்டை போர் இருக்கு இல்லையா, தலைக்கோட்டை போர் ஒரு பேர் சொல்லுவாங்க, ராட்சதரங்கன்னு சொல்லுவாங்க, சரியா? அப்போ என்னன்னா இந்த மாதிரியான கேள்விகளை வந்து மாற்றி மாற்றி கேட்பாங்க அந்த இதில், சரியா? அதுக்கப்புறம் பின்னாடி யார் சொல்லுவாங்க, மராத்தியர்கள், மராத்தியர்கள் சிவாஜி, அதுக்கப்புறம் மராத்தா நிர்வாகம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வரி வசூலிக்கும் முறைகள், அதுக்கப்புறம் என்ன அங்கே பிரதமருக்கு என்ன பேரு, பேஷ்வா, பண்டிட்டு, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா. இது இதுல மட்டும் கிடையாது, எல்லா விதமான நிர்வாக முறைகளையும் அவங்கவுங்களுக்கு ஒரு பேர் இருக்கும். அதை என்ன, நீங்க வந்து நிதி அலுவலர் யாரு, இல்ல பிரதமருடைய பேர் யாரு, ஆளுநருடைய ஒரு பேர் வச்சிருப்பாங்க அவங்க அந்தந்த மொழியில, ஏதாவது வந்து அவங்க பின்பற்றிருப்பாங்களா அந்த மொழியில என்ன அதுக்கான பேர் வந்து வச்சிருப்பாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள். அதுக்கப்புறம் என்ன, தமிழ்நாட்டில் வந்து மராத்தியர்களுடைய ஆட்சி, தமிழ்நாட்டில் வந்து அவங்க எப்படி வந்தாங்க, தமிழ்நாட்டில் தஞ்சை மராத்தியர், தமிழ்நாட்டில் எப்படி வந்தாங்க, சரபோஜியார், மராத்திய மன்னன், மராத்திய அரசு, மராட்டிய பேரரசு எங்க இருக்கு, மகாராஷ்டிரா, அங்கிருந்து இங்கே எப்படி வந்தாங்க, இதெல்லாம் நீங்க லிங்க் பண்ணி இந்த விஷயத்தை கொஞ்சம் கூடுதலா நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். இடைக்கால இந்தியா, இடைக்கால இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வந்து டெல்லி சுல்தான், விஜயநகரம், முகல், இந்த மூணு நாலுல இருந்தும் கண்டிப்பா கேள்வி இல்லாமலே இருக்காது. ஸோ நான் சொன்ன விஷயத்துல இருந்தா என்ன பின் பாயிண்ட் பண்ணி, ஒன்று ஒரு டைம் நிர்வாகம் கேட்டிருப்பாங்க, இன்னொரு டைம் இலக்கியம் கேட்டிருப்பாங்க, இன்னொரு டைம் என்ன மன்னர்களை பற்றி தான் சிறப்பு பேர் கேட்டிருப்பாங்க, போர்கள் பற்றி கேட்டிருப்பாங்க, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், சமூக நிலையை பற்றி என்ன கேள்வி கேட்டிருப்பாங்க. ஸோ இதுதான் ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்த மிடியல் வரைக்கும் என்ன இந்த மாதிரியே ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கிறீங்கன்னா பெரும்பாலும் முகலாயருடைய நிர்வாகத்துக்கும் யாருக்கும், சுல்தான் நிர்வாகத்துக்கும் பெரிய வேறுபாடு இருக்காது, சரியா? அப்போ கம்பேர் பண்ணி படிக்கும்போது நீங்கள் டைம், உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய டைம் அப்படிங்கிறது என்ன ரொம்ப கம்மியாக தான் இருக்கு, சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாடர்ன் இந்தியா, நேஷனல் மூவ்மெண்ட், சரியா? நவீன கால இந்தியா, இல்லைன்னா என்ன தேசிய இயக்கம். ஸோ முதல்ல ஐரோப்பிய யூனிவர்சன், சரியா? ஸோ ஐரோப்பியர்களுடைய வருகை அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் முதல்ல யார் வந்தால் கிடையாது, ஆறு பேர் முதல்ல போர்ச்சுகீஸ் வந்தாங்களா, டச்சுக்காரர் வந்தாங்களா, ஆங்கிலேயர்கள் வந்தாங்களா, பிரெஞ்சுக்காரர்கள் வந்தாங்களா, இதை நீங்கள் இந்த ஆர்டர் வந்து பார்த்துக்கணும், சரியா? ஸோ இந்த ஆர்டரில் வந்து யார் முதல்ல வந்தாங்க, எந்த இடத்துக்கு, கள்ளிக்கோட்டைக்கு யார் வந்தா, கோவாவுக்கு யார் வந்தா, இல்லை இங்கே தரங்கம்பாடியா இங்கே யார் வந்தா, ஸோ இதெல்லாம் வந்து என்ன முக்கியம், அவங்களுடைய பேர் இந்த விஷயத்தை வந்து இதில், சரியா? அதுக்கப்புறம் இப்போ இவர்களுடைய போர் நடக்கும், சரியா? இதில் தான் என்ன நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இப்போ இந்தியா அப்படிங்கிற நாடு கட்டமைக்கப்பட்டதுக்கு யார் காரணம், பிரிட்டிஷர்ஸ், தட் இஸ் ஆப்வியஸ்லி ட்ரூ. ஏன் அப்படின்னா வந்து அதுக்கு முன்னாடி என்ன, இந்தியா அப்படிங்கிறது ஒரு தேசமாக இல்லை, நம்மக்கிட்ட ஏதோ கலாச்சார ஒற்றுமையில் என்ன நம்ம ஒன்றா இருந்தோம், ஆனால் என்ன அப்படின்னா வந்து நிர்வாகத்திலேயோ பழக்க வழக்கங்கள்லையோ என்ன நம்மக்கிட்ட வேறு வேறுவான விஷயங்கள் தான் கொண்டு இருந்தோம். ஆனால் பிரிட்டிஷர் இருந்ததுக்கப்புறம் என்ன, இந்தியா அப்படிங்கக்கூடிய ஒரு குடையின் கீழே என்ன நம்மலாம் வருவதற்கு இந்த பிரிட்டிஷருடைய ஆட்சி அப்படிங்கிறது ஒரு மறைமுக காரணம், சரியா? ஸோ அந்த இதில் இதுலேருந்து கொஞ்சம் கிளியராக படிச்சிங்கன்னா இந்திய வரலாறை வந்து உங்களால் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், சரியா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவங்களுக்கு இவங்களும் அடிச்சுக்கிடுவாங்க, சரியா? ஏன் அப்படின்னா வந்து இவங்க எல்லாரும் முதல்ல ட்ரேடர்ஸாக தான் ஆகிறாங்க, சரியா? ட்ரேடர்ஸாக வந்து அதுக்கப்புறம் தான் என்ன தே பிகமிங் ரூலர், சரியா? அப்போ ரூலராக ஒரு சில பகுதியில் அவங்க கைக்குள்ள இருக்கும். அப்போ திரும்ப என்ன பிரிட்டிஷார்களையும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் ஆங்கிலேயும் சண்டை வரும், அதில் சில பகுதியை கைப்பற்றுவாங்க, அந்த பகுதி யாருக்கு வந்துடும், பிரிட்டிஷாருக்கு வந்துடும். அதே மாதிரி பிரிட்டிஷார் விஜயநகர பாளையக்காரர் சண்டை விடுவாங்க, அப்போ அந்த பகுதி யார் கைக்கு வந்துடும், இவங்க கைக்கு வந்துடும். இதே மாதிரி எல்லா யாரும் சண்டை போட்டுனா என்ன ஒரே நிர்வாக ஆளுகை கீழே வந்து இந்த பிரிட்டிஷ் காலகட்டத்தில் தான் வருது. ஸோ இந்த வார் வந்து முக்கியமான, சரியா? அதுக்கப்புறம் இந்தியாவில் வந்து பிரிட்டிஷ் ஆட்சி இது பண்ணுறது, சரியா? அதை பொறுத்த பார்த்தீங்கன்னா பேட்டில் ஆஃப் பக்சார், பேட்டில் ஆஃப் பிளாசிக், பிளாசிக் போர், பக்சார் போர், அதில் வந்து கீழே படுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்க பண்ண விஷயம் நிர்வாக, சாரி, செட்டில்மெண்ட் சிஸ்டம், நிலவரி திட்டம். அதுக்கப்புறம் கர்நாடக போர்கள், சரியா? அதுக்கப்புறம் என்னன்னா குரோத் ஆஃப் காலனி ஆர்மி அண்ட் சிவிலியன் அட்மினிஸ்ட்ரேஷன், குடிமக்கள் நிர்வாகம். ஸோ இப்போ தான் என்ன நகராட்சி, அந்த ஊராட்சி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்ன உங்களுக்கு வர ஆரம்பிக்கும், மாகாணங்கள் வந்து பிரிக்கப்படும், இதெல்லாம் குரோத் ஆகும், சரியா? 40 வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் துணைப்படை திட்டம், அதில் உள்ள விஷயங்கள். அதுக்கப்புறம் டாக்ஸன் ஆஃப் லேப், வாரிசிலப்பு கொள்கை, இதில் வந்து யார் எந்த நாட்டை முதல்ல இது பண்ணாங்க, இதில் யார் சப்ஸ்டிடரி துணைப்படுத்துறது வந்து யார் முதல்ல சேர்ந்தாங்க,
இந்த மாதிரியான விஷயங்கள் என்ன கேட்கப்படும். அதுக்கப்புறம் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் பிரிட்டிஷ் ரூலர்ஸ், சரியா? கான்ட்ரிபியூஷன் ஆஃப் பிரிட்டிஷ் ரூலர்ஸ்னா யாரு? சில பிரிட்டிஷ் ரூலர்ஸை பொறுத்தவரை சில விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க, சில சீர்திருத்தங்கள். வில்லியம் பண்ணிங் என்ன பெண் சத்துக்கொலையை உடச்சு இது பண்ணியிருப்பாரு, வரதட்சணை எல்லாம் இது பண்ணியிருப்பாரு. இந்த மாதிரியான சமூக சீர்திருத்தங்கள் இருக்கு இல்லையா, அந்த கான்ட்ரிபியூஷன் இந்த கான்டெக்ட்ல பிரிட்டிஷ் ரூல நீங்க அப்ரோச் பண்ணுங்க. கேள்வியும் பாருங்க, இதுக்கு கீழே இருந்து தான் வரும். சில பேர் பத்திரிகை தொடங்க ரொம்ப இதாக இருந்திருப்பாங்க, தொழில் மேம்படுவதற்கு என்ன சில பேர் காரணமாக இருந்திருப்பாங்க, பஞ்சம் ஏற்பட்ட போது சில பேர் இருந்திருப்பாங்க, சில புதிய வகை நிர்வாக முறை யாராவது சிலர் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க இந்த அரசுல, சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல், இந்த பிரிட்டிஷ் காலகட்டம் அதனுடைய விளைவுகள், சரியா? இதில் வந்து சுதேச அரசுகள் வந்து எப்படி வந்து பிரிட்டிஷருடைய மேலாண்மை ஏற்றுக்கொண்டன, அதுக்கப்புறம்னா டெவலப்மெண்ட், போஸ்டல், ரயில்வே, எஜுகேஷனு, இதுல இருந்து கேட்பாங்க தொடர்பான 813 சட்டம்னு சொல்லிச்சு, சார்லஸ் உட்டு அறிக்கை, அடுத்து வந்து ஹண்டர் கமிஷனு, பட்லர் கமிஷனு, இந்த மாதிரியான விஷயங்கள். அதுக்கப்புறம் ரிஃபார்ம்ஸ் சோசியல் அண்ட் எஜுகேஷனல் ட்ரிஷியல், உயர் உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் எப்போ ஏற்படுத்தப்பட்ட சதர் நிசாம அதில் சதர் அந்த மாதிரி இருக்கு இல்லையா, இந்த மாதிரியான அந்த மேம்பாடு. அதுக்கப்புறம் நிர்வாகத்தில் என்ன விதமான மாற்றங்களை வந்து பிரிட்டிஷருடைய ரூல் என்ன கொண்டு வந்தது அப்படிங்கிறதுலாம் என்ன இந்த ஒரு இது கீழே உண்டு, இந்த கான்டெக்ஸ்ட்ல ரொம்ப பிடிக்கும் இல்லையா. அதுக்கப்புறம் என்ன பழைய பீப்புள்ஸ் ரோல், மக்கள் கழகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கொண்டு வரல, இந்த போராட்டங்கள் எல்லாத்தையும் என்ன ஒரே இது கீழே கொண்டு வந்து தெரியா. நீங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா பாளையக்காரர்கள் புரட்சி தனியாக இருக்கும், 807 தனியாக இருக்கும், 857 புரட்சி தனியாக இருக்கும். நான் எல்லாத்தையும் என்ன மக்கள் புரட்சி அப்படிங்கிறது கீழே நமக்கு டாபிக் கிளாஸ்ஃபை பண்ணுறதுக்காண்டி பெட்டர் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான என்ன இதற்கு கீழே நம்ம வந்து பண்ணுறோம் சரியா, இதிலிருந்து கேள்விகள் அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கப்புறம் 1857 ரிவலியன் இருக்கு இல்லையா, இதில் யார் யார் எங்கெங்க தலைமையாச்சாங்க, இதில் என்னென்ன விஷயங்கள் வளர்ந்துச்சு, அதன் விளைவாக இருக்கக்கூடிய அந்த குயின் ப்ரொக்ளமேஷன், சரியா? விக்டோரியா பிரகடனத்தினுடைய பேரறிக்கை, சரியா? அது தொடர்பான விஷயம். அதுக்கப்புறம் சமூக சமய சீர்திருத்தம், இதுவும் இல்லாமல் என்ன கேள்வி இருக்காது. இந்த ராஜாராம் மோகன் ராய் அப்படிங்கிறவர் இல்லாமல் என்ன கொஸ்டின் ஃப்ரேம் ஆகாது. சில நேரங்களில் மட்டும்தான் என்ன எக்ஸப்ஷனாக இருக்கும், இல்லைன்னா எப்போதுமே என்ன ராஜாராம் மோகன் ராய் அப்படிங்கிறது ஃபார் எவர், அவர் நிறைய புத்தகம் எழுதியிருப்பாரு, நிறைய சீர்திருத்தம் பண்ணியிருப்பாரு, அது தொடர்பான கேள்விகள் அப்படிங்கிறது என்ன திரும்ப திரும்ப இட்ஸ் ரிப்பீட்டிங் ஒன். அதுக்கப்புறம் இயற்கைகள், அதுக்கப்புறம் இதில் உள்ள முக்கியமான ஆளுமைகள், சரியா? இப்போ இதை பொறுத்த வரைக்கும் தான் நிறைய சமூக சீர்திருத்த இயக்கங்கள் இருந்துச்சு, சரியா? பிரம்ம சமாஜம், ஆரிய சமாஜம், சத்தியசோதர், இந்த மாதிரி நிறைய அமைப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் ஒன்று ரிஃபார்ம்ஸ், சீர்திருத்தங்கள், சரியா? பெண்களுக்காக சமூக சீர்திருத்த இயக்கங்கள் இருக்கு இல்லையா, சமூக சீர்திருத்தம், அதாவது பெண்களுக்கு, அதுக்கப்புறம் கலப்பு மனம், விதவை மறுமணம் ஒழிப்பு, இதில் யாருடைய கான்ட்ரிபியூஷன், இந்த மாதிரியான விஷயங்களும். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இந்த இது வரும்போது தமிழ்நாட்டோடைய சமூக சமய சீர்திருத்தங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், சரியா? வைகுண்டர், பெரியார், அதுக்கப்புறம் இந்த மாதிரியான வள்ளலார், இவங்களாம் இருக்காங்க இல்லையா, இப்போ இது தொடர்பான விஷயங்கள் நம்ம கூடுதலாக விசிக்கணும், சரியா? ஸோ இந்த டாபிக் இருக்குன்னா, இந்த டாபிக்ல சப் டாபிக்ல இங்கே இந்த இதுக்கீழ இருந்தால் கொஸ்டின் வரும், ஸோ டு த பாயிண்ட் நான் பின் பண்ணி சொல்கிறேன். ஸோ ப்ரிப்பேர் பண்ணும்போது கீப் இட் இன் மைண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த பெத் ஆஃப் த நேஷனலிஸ்ட், தேசியம் தோன்றுதல் அப்படிங்கிறது, அதாவது வந்து ப்ரீ காங்கிரஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னா காங்கிரஸுக்கு முந்தைய அமைப்புகள், சென்னை சுதேச சங்கம், பம்பாய் சுதேச சங்கம் 1882, அதுக்கப்புறம் இந்த ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன், இந்த மாதிரி நிறைய அசோசியேஷன் உண்டு. அதெல்லாம் போனதுக்கப்புறம் தான் என்ன எல்லாம் ஒன்று சேர்ந்து ஐஎன்சி அப்படிங்கிறது 1885 உருவாகும். ஐஎன்சினா இந்திய நேஷனல் காங்கிரஸ் இந்திய தேசிய காங்கிரஸ், அதுல இருந்து என்ன ஹோம் ரூல் முன் வரைக்கும் என்ன தேசியம் அப்படிங்கிற விஷயம் தோன்றவே கட்டிக்கலாம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா இதுல யாரெல்லாம் முக்கியமாக இருந்தாங்க, அதுக்கப்புறம் வங்க பிரிவினை, சுதேசி இயக்கங்கள், இந்த காலகட்டத்தில் வந்து முக்கியமாக யாரெல்லாம் வந்து சிறப்பாக வந்து செயல்பட்டா, அவங்க தாதாபாய் நௌரோஜி, அதுக்கப்புறம் சில பேர்லாம் லால்பால் லால், இவங்கெல்லாம் உண்டு இல்லையா, இவங்கெல்லாம் என்ன இது கீழே கொண்டு வந்து. அதுக்கப்புறம் மிலிட்டரி அண்ட் ரெவல்யூஷனரி, சரியா? லைக் சுதேசி முன்னூர்த்திகள் யார் அப்படின்னா வந்து லைக் இந்த லால்பால் லால் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்ட்ரீமிஸ்ட், மாடரேட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட், மிதவாதிகள், தீவிரவாதிகள் அவங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுதேசி கேம்பன், தமிழ்நாட்டில் வந்து சுதேசி இயக்கங்களுடைய பிரச்சாரங்கள் நடந்துச்சு, தமிழ்நாட்டில் வந்து டிஓசி, அதுக்கப்புறம் யார் பிவிஎஸ் ஐயர், பாரதியார், இவங்கள்லாம் என்ன இந்த விஷயத்து கீழே ஒன்று படிக்கும் போது என்ன ஒன்று போல உள்ளடையும். அடுத்து நேஷனலிசம், காந்திய சரியா, காந்தியுடைய காலகட்டம், அவர் எப்படி உள்ள என்ட்ரி ஆகிறார், அதுக்கப்புறமா என்ன பெருவாரியான மக்கள் என்ன உள்ள வர்றாங்க, எப்படி வந்து காந்தி வருவதற்கு முன்னாடி என்ன காங்கிரஸ் அப்படிங்கிற சில படித்தவர்களுடைய சில குறிப்பிட்ட வர்க்கத்தினருடைய ஒரு அமைப்பாக தான் இருந்தது. காந்தி வந்ததுக்கு அப்புறம் தான் என்னன்னா காங்கிரஸ் கட்சி நடத்தக்கூடிய எல்லா போராட்டங்களும் என்ன
பொதுமக்கள் பெருவாரியாக கலந்து கொண்டாங்க. அந்த மாஸ் மூமெண்ட் அப்படிங்கிறது எப்போ ஆரம்பிச்சதுன்னா காங்கிரஸ்ல வந்து காந்தி வந்திருக்க போடலாம். இதை பத்தி மெயின்ஸ்ல ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க, குரூப் ஒன் மெயின்ஸ்ல. ஸோ பேப்பர் ஒன்ல ஹிஸ்டரியில் வந்து பாருங்க சரியா. ஸோ அதுக்கப்புறம் நான்காவதுலாம் அந்த ஒவ்வொரு மூமெண்ட் நடந்த இடம் அதுல ஏதாவது முக்கியமான சொல்லத்தக்கக்கூடிய விஷயங்கள் ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் இருக்கும். தேதியெல்லாம் கேட்பாங்க இல்லையா, எப்போ சந்தித்தார், எங்க நடைபெற்றது, இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்க பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி, பகத்சிங், இவங்க காங்கிரஸ் இப்படின்னா இந்த கட்சிகள் இருக்கு இல்லையா, இந்த எல்லா கட்சிகளுமே என்ன அப்படின்னா காங்கிரஸ் கட்சியில இருந்து அங்க உள்ளவர்கள் தான் என்ன தோற்றுவிக்கப்படும். கம்யூனிஸ்ட் கட்சியில எம் என் ராய் தோற்றுவிப்பாரு, பகத்சிங். அதுக்கப்புறம் காங்கிரஸ் சோசியலிஸ்ட் பார்ட்டி இருக்கு இல்லையா, அது யாரு, நம்ம ஜெயபிரகாஷ் நாராயண் இருக்காரு அவரு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன 1934 தோற்றுவிப்பாங்க. அதுக்கப்புறம் முதல் காங்கிரஸ் அமைச்சரவை வெள்ளையனே வெளியேறு, முதல் காங்கிரஸ் அமைச்சர் என்ன 1937 ஃபார்ம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த விஷயங்கள். அதுக்கப்புறம் இந்த பிட்வீன் இதுல என்ன அப்படின்னா வந்து சில முக்கியமான அந்த ஐஎன்சி உடைய நடந்த இடங்கள் மீட்டிங் வருஷம் வருடாந்திர கூட்டம் நடக்கும் இல்லையா, மாநாடு காங்கிரஸ் மாநாடு, அந்த கூட்டத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து எந்தெந்த வருஷம் எங்கெங்க நடைபெற்றது, யார் தலைமையேற்றான். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்ன, அவங்களால எல்லாரால என்ன எல்லா சுற்றிலும் அமைக்க முடியாது. முதல் விஷயம்னா முதல் 3 வருஷம் எல்லாம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் எப்போ நடைபெற்றது அது, அதுக்கப்புறம் இந்த மாநாடுகளில் ஏதாவது முக்கியமான முடிவில் எடுக்கப்பட்டது, லாகூர் செஷன் அப்படிங்கிறது முக்கியமானது, கராச்சி செஷன் அப்படிங்கிறது முக்கியமானது, அது இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து தமிழர்கள் யாராவது என்ன இந்த மாநாட்டுக்கு வந்து தலைமையேற்றிருந்தாங்கன்னா அந்த மாதிரியான சில குறிப்பிட்ட தேசிய காங்கிரஸ் மாநாடுகளை மட்டும் என்னென்ன நம்ம இது பண்ணணும் சரியா. ஓகே, ஸோ அடுத்து கடைசி சரியா ட்ரிப்ஸ் மிஷன் கடைசி கட்ட போராட்டம் அப்படின்னா கிறிஸ்துவுக்குள் வெளியேற இயக்கம், சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய ஐஎன்ஏ இந்திய தேசிய ராணுவம், அதுக்கப்புறம் ராஜாஜி ராஜாஜி திட்டம், வேவல் திட்டம், மவுண்ட் பேட்டன் பிளான், பார்ட்டிஷன், இதெல்லாம் வந்துடும். ஸோ இந்த டாபிக் எல்லாம் ஏன் அப்படின்னா வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது இப்போ ஆர்ஆப்பில் வந்து ஏதாவது ஒரு விஷயம் இருக்குன்னா அடுத்து லேட்டாக 11th போயிருங்க. இப்போ 6th இண்டஸ்ட்ரியல் சொல்யூஷன் படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், 11th இண்டஸ்ட்ரியல் சொல்யூஷன் உடனே போயிருங்க. இங்கே படிச்சுட்டு 6லேருந்து 10 வரைக்கும் படிச்சு கொடுத்தா 11th போகணுன்னா போகலாம். ஆனால் ஒரு விஷயத்தோட இன்னொரு தொடர்புன்னா அந்த டைம் நுகர்வு இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப இதாக இருக்கு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் சுதந்திரத்துக்கு பிந்தது சரியா, பிரிவினையினுடைய விளைவுகள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெஜர் ஆஃப் பிரின்சிபல் ஸ்டேட்ஸ், இந்தியாவில் வந்து சுதேச அரசுகள் வந்து எப்படி ஒருங்கிணைக்கப்பட்டது, எந்த அரசு முதல்ல சேர்ந்தது, கடைசி சேர்ந்தது, இன்னொரு விஷயம். அதுக்கப்புறம் என்ன மொழிவாரி மாநிலங்கள் பிரிவினை பார்த்தீங்கன்னா தார் கமிஷனு, ஜேவிபி கமிட்டி, ஃபெசிலிட்டி கமிஷன் திரும்ப திரும்ப கேட்குறாங்க இல்லையா அது. அதுக்கப்புறம் எந்தெந்த மாநிலம் எப்போ உருவாக்கப்பட்டதுங்கிற கேள்வி என்ன திரும்ப திரும்ப வந்துருக்கும், அதெல்லாம் அதுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் பேசிக் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் இந்தியா ஃபாரின் பாலிசி, அதாவது வந்து இந்திய வெளியுறவுக் கொள்கையினுடைய சில அடிப்படையான என்ன கொள்கைகளை நாம சார்க்கு இந்த மாதிரி விஷயம். அதுக்கப்புறம் சுதந்திரத்துக்கு பின்பு கொண்டுவரப்பட்ட சில முக்கியமான திட்டங்கள் சரியா, அதுவும் என்ன இது கீழே வரலாம், நீங்க 12th புக்ல பாருங்க சுதந்திரத்துக்கு பின் இந்தியான்னு என்ன இதெல்லாத்தையும் கொடுத்துருப்பாங்க சரியா. அதுக்கப்புறம் தமிழ்நாடு தொடர்பான சரியா, அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் சில அமைப்புகளை தோற்றுவித்தவர்களை பற்றி தெளிவுபடுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் தமிழகத்தில் உள்ள காங்கிரஸ் தலைவர்கள் அதாவது அப்போது சரியா, இப்போ வேண்டாம், 1950 முன்னாடி சரியா. அதுக்கப்புறம் தமிழகத்தில் வந்து நீதிக்கட்சி அதனுடைய குரோனாலஜிகள் ஆர்டர், யார் யார் எப்போ வந்தாங்க, அவங்களுடைய சாதனைகள் என்ன, சில திட்டங்கள் கொண்டிருப்பாங்க. அதாவது வந்து 1000 மணி தொகுதியில் என்ன இலவச மதிய உணவு, கம்யூனல் ஜிஓ, பப்ளிக் சர்வீஸ் கமிஷனு, மீனவர்களுக்கு என்ன சில சலுகைகள் இந்த மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் என்ன HRMC ஆக்டு அதெல்லாம் வந்து கீழே பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் லீடர்ஸ் தமிழ்நாடு, தமிழகத்தில் உள்ள முக்கியமான அரசியல் கட்சிகள் மற்றும் தலைவர்கள். உங்களுக்கு தமிழரசு கட்சி தெரியுமா, தமிழரசு கட்சியும் கட்சி இருந்தது தெரியுமா, தெரியாது இல்லையா. மாப்போ சொல்லுங்க யாரு, தமிழகத்தின் வடக்கல்லை காவலர்கள் அழைக்கப்படக்கூடியதான் மாப்போ சிவஞானம் சரியா சரியா. இப்போ தெரியுதா திருத்தன் கண்ணோடருக்கு காரணம் வந்து அவர் தான். ஸோ அவர் தான் தமிழ்நாடு கட்சி தோட்டிருந்தவர் சரியா, செங்கோலுங்கிற பத்திரிகை நடத்துவார். ஸோ பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட், அதுக்கப்புறம் என்ன சில மாவட்டங்கள் தொடர்பான விஷயங்கள் எல்லாம் என்ன நீங்கள் பார்த்துக்கணும் சரியா. அதுக்கப்புறம் நீங்கள் பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சில மாநிலங்கள் மாநிலம் அந்த தலைநகரங்கள், அதுக்கப்புறம் வந்து முக்கியமான தலைவர்கள் அம்பேத்கர், ஜெயபிரகாஷ் நாராயணன், அதுக்கப்புறம் இந்தியர்களுடைய சாதனைகள் எல்லா துறையிலையும் பண்ணவங்க இருப்பாங்க அவங்கெல்லாம் இதுக்கு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் புதிய மாநிலங்கள் உருவாக்கும், அதுக்கப்புறம் சர்வதேச அமைப்புகள், அதுக்கப்புறம் சார் நாம் போன்ற அமைப்புகள்லாம் என்ன இந்த திக்கே வந்துடும். அதுக்கப்புறம் இந்த வரலாறு தொடர்பான விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை பொறுத்த வரைக்கும் ஜெய கிருஷ்ணமூர்த்தி, MS சுப்புலட்சுமி, MF ஹுசேனு, அதுக்கப்புறம் விஸ்வநாதன், இந்த மாதிரியான கலை விளையாட்டு தொடர்பான விஷயங்கள்லாம் என்ன கொஞ்சம் கூடுதலாக பார்த்துக்கணும். கேட்கறது ரேர் தான், பட் இந்த இசை சினிமா இந்த மாதிரியான அந்த விருதுகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இதில் பழைய விஷயம்லாம் இருந்தவங்க
அதுக்கப்புறம் தமிழக வரலாறு பொறுத்தவரைக்கும் என்ன, சங்கம் பீரியடு, லேட்டர் சோழா, பாண்டியாஸ், பல்லவாசம், சாளுக்கியாஸ் அதெல்லாம் படிச்சீங்கன்னா என்ன, இட் இஸ் கிளியர். இப்போ ஹிஸ்டரி சப்ஜெக்டை பொறுத்த கிளியரான உங்களுக்கு தெளிவு பார்வை இருக்கா? அதை வந்து முதல் மூணாக பிரிச்சுக்கோங்க. மூணாக பிரிச்சதுக்கப்புறம் அதில் வந்து எப்படி கேள்வி வருதுங்கிறத பிரிச்சுட்டீங்க. நிர்வாகம், இலக்கியம் இந்த மாதிரி. அப்போ அந்த மாதிரி என்ன பின் டு த பாயிண்ட் என்ன, நம்மளால் வந்து வி கேன் ஓகே சரியா சேம் ஹெட்டிங் அப்படிங்கிறது என்ன தமிழ் தான். சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? சோர்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஐ ஸ்ட்ரிக்ட்லி சே டெக்ஸ்ட் புக் என்எஃப். கூடுதலாக வந்து என்ன, வெங்கடேஷன் புக்கு நானே புக்கு தரேன் சரியா, அதுக்கு நேஷனல் மண்டுக்கு வந்து 550 நேஷனல் மண்டுக்கு மட்டும், அதாவது நல்லா ரொம்ப கிளியராக கவர் பண்ணும் நான் கொடுத்துருவேன். இல்லை உங்களுக்கு வந்து இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து வெங்கடேஷன் புக்கே வந்து பார்த்துக்கோங்க. நம்ம எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம கொடுக்குற புக்கு கொஞ்சம் எலாபரேட்டாக கவர் பண்ணும், போத் டிஸ்கிரிப்டிவ் டைப் எக்ஸாமினேஷன் இருக்கும் சரியா. ஸோ குரூப் ஃபோர் கேள்வி எங்கெங்கன்னு பார்க்கலாமா? சந்தேகம் இருக்கண்ணா ஹிஸ்டரியில் சந்தேகம் இருக்கா? ஆனால் நான் சொன்ன விஷயங்கள் அந்த அதை மட்டும் ஞாபகம், வார்னா எங்கே நடைபெற்றது. இப்போ நீங்கள் பொதுவாக வந்தீங்கன்னா ஃபோர்னா ஒரே டைமென்ஷன் படிப்பீங்க, பிளாஸ்டிக் ஃபோர் 1957 அதோட ஒரு பாட்டுவீங்க, பக்சார் ஃபோர் அதோட ஒரு பாட்டுவீங்க. ஆனால் பக்சார் ஃபோரோட விளைவு தான் என்ன, ஆச்சு அவங்களுக்கு போகும் சரியா, அந்த வரிவசலிக்கு யாருக்கு போகும், அலகபாத் உடன்படிக்கை அப்படிங்கிறது என்ன பக்சார்போருடைய விளைவு சரியா. 1765 பக்சார்போருடைய விளைவாக செய்யப்பட்ட ஒப்பந்தம் அலகபாத் உடன்படிக்கை. அந்த அலகபாத் உடன்படிக்கையின் மூலமாக தான் என்ன வரிவசலிக்கும் உரிமை யாருக்கு போகும், ஆங்கிலேயருக்கு போகும். ஸோ இதெல்லாம் அவருடைய கான்செக்வன்ஸ் எல்லாம் இப்படி ஒரு ஆர்டராக ஒரு டைம் படிச்சிட்டிங்கன்னா போதும், நெவர் ஃபர்கெட் சரிங்களா. ஸோ உடல் கேள்வி பார்த்தீங்கன்னா சொன்னேன் இல்லையா, இந்த போ எங்கெங்கே யார் யார் அப்படிங்கிறது கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து சமச்சீரில் பேஜ் தான், ஆமாம் ரெண்டு பக்கமும் இருக்கும் என்ன இருக்கு இல்லையா, டெல்லி, பகதூஷா, லக்னோ, வேகம், அசத், மகால். ஸோ இந்த நான் ரெண்டு பேரும் மட்டும் எடுத்து போட்டிருக்கேன், புரியுதா கேள்வியை நீங்கள் நினைக்கலாம். அவன் வந்து ரெட்டு கொடுத்துருக்கிறது, க்ரீன் கொடுத்துருக்கல மட்டும்தான் கேள்வி வரும் அப்படிங்கிறது அதெல்லாம் இல்லை. எங்கேருந்து எப்படி வேணாலும் என்ன கேள்வி கேட்கலாம். அதுக்கப்புறம் என்ன, இந்த கேள்வி ரிப்பீட்டட் கொஸ்டின் தான், டிஎன்பிசியில் ஒரு 10 டைம் கேட்டுருவோம், 20 டைம் மேலே கேட்டுருவோம் சரியா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, இது வந்து 12th ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்குது, புது பத்தி அதை பக்கத்தில் இருக்கு, நீதிக்கட்சி ஆட்சி இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே என்ன சரியா. அதுக்கப்புறம் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் கரன்சி மாதிரி பாருங்க, இதெல்லாம் அப்படியே தெரியுது புரியுதா. பண்ணுன்னா ஏன்னா சில விஷயங்கள் மட்டும் புக்கோட காட்டுறேன் அப்படின்னா வந்து கிளாஸ் எடுக்கும்போது நீங்கள் எதையும் பார்க்க போகிறீங்க, நோட்ஸ் மட்டும் தான் கையில் வந்து டிக்டேட் பண்ணுவீங்க. ஆனால் அதுக்கடுத்து போய் புக் ரீட் பண்ணுவீங்க இல்லையா, ரீட் பண்ணும்போது உங்களால் என்ன பண்ண முடியும், கொஷினை வந்து ஃப்ரேம் பண்ண முடியும், யூ கேன் நீங்களே என்ன கொஷின் செக்கிற மாதிரி தான் சரியா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ப்ரிப்ரேஷனை வந்து நீங்கள் என்ன இம்ப்ரூவ் பண்ணுங்க. காமராஜ் இதுவும் ஸ்கூல் புக்கெலாம் இருக்கு, சமைச்சு 10th பாடத்தில் 10th புக்கில் 105th பக்கம் சரியா. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் குரூப் ஃபோர் எடுத்து நிறைய பெரும்பாலான கேள்விங்களும் இருக்குது, பழைய புத்தகத்துலேருந்து வந்துருக்கு. ஸோ அதனால் நம்ம என்ன பழைய புத்தகத்துலேருந்தே தான் நம்ம ஃபோக்கஸ் இருக்கணும். புது புத்தகத்தை வந்து என்ன இதெல்லாம் படித்து முடிச்சதுக்கப்புறம் ஜஸ்ட் எதுக்கு திருப்பி ஒரு ரிவிஷனுக்காக இல்லை கூடுதலாக சில விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா மட்டும் நீங்கள் புது புத்தகத்துக்கு போங்க. இல்லை நான் முதல்ல புது புத்தகம் தான் போவீங்கன்னா உங்களால் பண்ண முடியாது, ஏன்னா புது புத்தகம் வந்து படிக்கிறதுக்கு ஒன்றும் சுவாரஸ்யமாக இல்லை, கொஞ்சம் வேகுவாக இருக்க மாதிரி சரியா. இதுவே என்ன ஸ்கூல் புக்கில் தான் இருக்கு, சமச்சீரில் பேஜ் நம்பரில் 56 அந்த நிர்வாக காரணங்கள் கீழே வர மாட்டேங்க. என்ன இந்த இந்த என்ன சொல்றது, நம்ம இந்த ஒரு டைமென்ஷன்ல வந்து இந்த பார்வையில் நம்ம படிச்சிருக்க மாட்டோம். நம்ம பொதுவாக நிர்வாக காரணங்கள் அதில் ஃபேக்சுவல் எதுவுமே இல்லை அப்படின்ட்டு போயிருப்போம். ஆனால் என்ன அதுலேருந்து ஒரு கேள்வி ஃபிட் பண்ணியிருக்கான் பாருங்க. ஸோ இப்படி தான் வந்து உங்களுடைய ரீடிங் இருக்கணும். நீங்கள் என்ன நிறையா வந்து ஹேவ் டு அனலைஸ். அதுக்கப்புறம் எல்லாம் என்ன பழைய விஷயம் சரியா. ஸோ என்ன நல்லா கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது இதெல்லாம் இல்லையா, அலெக்சாண்டர் பாஸ் அண்ட் இயர்ஸ்
காலம். ஸோ நம்ம வந்து உங்களுக்கு சிலபஸை பிரித்து ஒரு டாப்பிக்கில் டாப்பிக்கில் இருந்து நமக்கு பிரித்து கொடுக்குறோம் இல்லையா, அதெல்லாம் என்ன உங்களுக்கு இதற்கு கீழே இருந்து தான் வருகிறது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு கிளியர் கட் ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ என்ன அதை ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மூணு நாளில் என்ன அப்படின்னா வந்து இதில் இருக்கு இல்லையா, இப்போ இந்த நான் கொஞ்சம் கேள்விகள் இருக்கு இல்லையா, இந்த கேள்வியிலிருந்து இந்த புக்கில் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் ரெஃபர் பண்ணுங்க. ஒரு கிளியரான புக்கு கிடைக்கும் உங்களால் என்ன ஈஸியாக வந்து யூ கேன் பிக்கப் த சப்ஜெக்ட். சரியா? ஓகே. ஸோ திங்கக்கிழமை என்ன உங்களுக்கு வந்து கிளாஸ் ஈவினிங் டைமிங் வந்து நான் எஸ்எம்எஸ் கொடுத்துருவேன் சரியா? ஸோ மேபி உங்களால் உங்களுக்கு வந்து 4 to 6 நாளும் பிரச்சனை இல்லையே, உங்களுக்கு பிரச்சனை இல்லை இல்லை வந்துடுவீங்க. உங்களுக்கு சரி ஓகே நான் சொல்கிறேன் சரியா, பெரும்பாலும் ஈவினிங் தான் இருக்கும், நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஃபோன் பண்ணுறேன் சரியா? சரி தேங்க்யூ. அன்னைக்கு நீங்கள் நோட்ஸ் குவாலிட்டி நோட்ஸ் ஃபுல்லாக வாங்கிடுவீங்க சரியா? அதுக்கப்புறம் என்னன்னா போகட்டும், நம்ம என்ன உங்களுக்கு ஆல்ஃபருக்கு அப்புறம் செப்பரேட் டெஸ்ட் நம்ம உங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கிறோம் சரியா? இப்போ நம்ம ப்ரிப்ரேஷன் போவோம். உங்களோட டெஸ்ட்டு ஷார்ட் ஆகிடுச்சு, நேரத்தை ஷார்ட் ஆகிடுச்சு, பட் அது போகட்டும். பட் என்ன உங்களுக்கு செப்பரேட்டாக நம்ம கால்ஃபருக்கு அப்புறம் ஒரு ஷெட்யூல் போட்டு பண்ணிக்குவோம் சரியா? மெயின்ஸ் பேட்ச் மெயின்ஸ் ஷெட்யூலில் தனி, அதுதான் நீங்கள் தொடர்பு படுத்தாதீங்க சரியா? அது நாளைக்கு காலையில் உங்களுக்கு 10:30 கிளாஸ், 10:30 to 1 அடுத்த வாரம் நாளைக்கு ரெண்டு நடத்துகிறேன் இல்லையா, ரெண்டு நடத்தி முடிச்சதுக்கப்புறம் அடுத்த வாரம் அதுக்கான டெஸ்ட்டு, அடுத்த வாரம் நடத்தக்கூடிய கிளாஸ் வந்து அதுக்கு அடுத்த வாரம் டெஸ்ட். மெயின்ஸுக்கு வந்து மெயின்ஸோட ஷெட்யூல் இதை நீங்கள் லிங்க் பண்ணவே பண்ணாதீங்க சரியா? மெயின் ஷெட்யூல் வந்து அது ப்ரா போய்கிட்டே இருக்கு அது. ஆமாம், கரண்டாக பேசி உங்களுக்கு ஆட் பண்ணுவேன். ஸோ நாளைக்கு சொல்லிடுவேன் எப்படின்ட்டு சரியா? ஓகே தேங்க்யூ.